ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஜென்ரலாகவே ஆன்மீகம் அப்படின்னாலே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணும். அதில் நம்ம ஞானத்தில் காமம் கூடவே கூடாது அப்படின்னு கடவுள் சொல்கிறதுனால, காமமே இல்லை அப்படின்னா யார் கல்யாணம் பண்ண சம்மதிப்பா? அப்போ கல்யாணமே பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். காமமே இல்லைன்னா குழந்தை எப்படி பிறக்கும்? இதில் இன்னும் ஒரு சிலர் வந்து இப்படி நம்ம அப்பா அம்மா நினச்சிருந்தா நம்ம பிறந்திருக்க மாட்டுமே, இப்படி எல்லாம் அடுத்தடுத்து கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் ராவணன் சொல்கிறது. ராவணனுடைய ஒரு தலையை வெட்டினா அங்கே 10 தலை வரும். அது மாதிரி ஒரு சந்தேகத்திலிருந்து 10 சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதான் ராவணனுடைய வழி. ராமருடைய வழி, கடவுளுடைய வழி ஒரே வழி, தெளிவான வழி. ஸோ அவர் புதியதாக ஒரு உறவை உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். மனைவின்றது புது உறவு, குழந்தைன்றதும் புது உறவு. ஏன்னா இருக்கிற உறவையே மறக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறார் கடவுள். இந்த நேரத்தில் புதியதாக ஒரு உறவை ஏற்படுத்திட்டீங்க, அந்த பந்தனம் பிணைப்பை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா அதை மறக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா உருவாக்குனதே நீங்கள், நீங்கள் உருவாக்குனதை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். இல்லை நம்மை உருவாக்கியவர்களை விட, இல்லை நம்மை உருவாக்கியவர்கள் நம்மளுடைய அப்பா அம்மா அவங்கள கூட மறந்துடலாம். ஆனால் உங்களுடைய மனைவி குழந்தைகளை மறக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் கடவுள் சொல்கிற புதிய உறவுகளை உருவாக்காதீங்க, ஏன்னா அதில் பற்று ரொம்ப அதிகமாகிடும். இதையெல்லாம் இவங்க கேட்குறாங்க இல்லையா, இப்படி இருந்தால் நம்ம அப்பா அம்மா நினச்சிருந்தால் நம்ம பிறந்திருப்போமான்ட்டு. கடவுள் கடைசின்னு ஒரு வருடம், கலியுகத்தின் கடைசின்னு ஒரு வருடம் தான் இந்த விஷயத்தை சொல்கிறாரே தவிர இதுக்கு முன்னாடி தலைமுறைக்களும் சொல்லலை. ஸோ அதை தான் வந்து இறுதியில் கடவுள் வருவார் அப்படின்னு எல்லா மதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ இறுதியில் கடவுள் வரார்னா இறுதியில் ஏதோ ஒரு செய்தி எடுத்துகிட்டு வரார். அது இறுதியில் மட்டுமே தேவைப்படுது, அதற்கு முன்பு தேவைப்படலை. ஏன் தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி, ஆமாம் குழந்தை பிறக்கணும், சிருஷ்டி வளர்ச்சி அடையணும், அதனால் கடவுள் நடுவில் வரலை. கடைசியில் வந்து இனி வேண்டாம், எந்த உறவுகளும் வேண்டாம். அப்படி நீங்கள் உறவை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பைபிளில் கூட ஒன்று இருக்கும். கடைசி நேரம் எப்படி இருக்கும்னு இயேசு கேட்கும்போது அவர் சொல்கிறார், கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ, அந்த மாதிரி அவங்களுடைய நிலைமை பரிதாபமாக இருக்குன்ற. இப்போ யோசிச்சு பாருங்க, அதாவது கருவுக்குள்ளே இருக்கும் பொழுதே அந்த தாய் துடிப்பான்றாங்க. ஸோ அப்போ அதை நீங்கள் எத்தனை கோணத்தில் வேணாலும் சிந்திச்சு பார்க்கலாம், அவ்வளோ மோசமான சம்பவங்கள்லாம் நடக்க இருக்குது. அதேமாரி பாலூட்டும் தாய்மார்களுக்கு அந்த பச்சிளம் குழந்தைக்கு நேர்றதை பார்த்து அவங்க துடிப்பாங்க. அது இல்லாமல் அந்த தாய்க்கே கூட கொடூரம் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணம், இறுதியில் இறைவன் வந்து கொடுக்குற ஞானமே இந்த பூமி கலியுகத்தின் இறுதி கடைசியின் ஒரு வருடம் முடிந்தவுடன் தொடக்கம் புது உலகத்தின் ஆரம்பம் வருதுன்றதை வெளிப்படுத்த வரார். அதுதான் சத்தியுகம். கலியுகம்னு சொன்னால் சத்தியுகம், அதுதான் சொர்க்கம். அதைத்தான் கடவுள் படைக்கிறார். கடவுள் படைக்கிறார்ன்றதே பழைய உலகத்தை புதுசாக புதுப்பிக்கிறார். அதைத்தான் சேத்திலிருந்து மனிதனை உருவாக்கியதாக பைபிள் குரானில் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. சேர் இங்கே தான் இருக்குது, அதாவது களிமண். அப்போ களிமண் மாதிரி மனுஷனுடைய புத்தி போயிடுச்சு, கீழான நிலை அடையும் போது கடவுளுடைய புத்தியை கொடுக்குறார், அதாவது கடவுளுடைய வழியை கொடுத்து அவருக்கு சமமாக்குறார். அதுதான் என் சாயலில் என் குமாரனை படைத்தேன் அப்படின்னு சொல்லப்படுறதுடைய உண்மையான அர்த்தம். ஸோ அப்படி இறைவன் இப்போ நம்மளை மாத்துற, ஏன் மாத்துறாருன்னா அடுத்த யுகமான சத்தியுகத்தில் எல்லாரும் அவரை மாதிரியே இருப்பாங்க. தோற்றத்தில் இல்லை, குணத்தில். ஏன்னா தோற்றத்தில் சொல்ல முடியாது, காரணம் சிவபெருமானுக்கு தோற்றம்னு ஒன்று, அதாவது தோற்றம் இருக்குது, உருவம் இருக்குது, ஆனால் பார்க்கக்கூடிய உருவம் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்பருவம், ஒளிப்புள்ளி. நம்மளும் அதே மாதிரி தான் இருக்கிறோம், புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம், அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அதாவது நம்ம உயிர் ஆத்மாவை சொல்கிறோம். கடவுளும் ஆத்மா தான், ஆனால் நம்மள மாதிரி பிறப்பிறப்பு சக்கரத்தில் வராதவர். ஸோ அவர் இருக்கிற இடம் இந்த இடம், செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதைத்தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் பரந்தாமம்னு இந்துக்களும் சொல்கிறோம். இங்கே தான் கடவுள் மட்டுமில்லை, நாமளே இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆத்மாக்கள் வசிக்கிற இடம். உலகம் அழியும் போது உடலை விட்டு ஆத்மாக்கள் அனைத்தும் பிரிந்து மீண்டும் போகக்கூடிய இடமும் அதுதான். அங்கே போகிறதுக்கு பேர் தான் முக்தி.
அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கடவுளும் நம்மளும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் நம்மள மாதிரி உடல் எடுக்கலை, அதுதான் வித்தியாசம் அவருக்கும் நமக்கும். நாம் முதன் முதலாக இந்த பூமிக்கு வரும் பொழுது இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும். அங்கே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். காரணம், சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்குக்கு துக்கம் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்குது. அந்த அளவுக்கு பரிசுத்தமான உலகம், துக்கத்துடைய பேரடையாளம் இல்லாத உலகம் அது. காரணம், மனிதர்கள் அந்த அளவுக்கு பரிசுத்தமானவர்களாக இருப்பாங்க, அதனால தான் அவங்கள தேவதைகள் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தேவதைகள் வசிக்கிற இடத்த தான் சொர்க்கம்னு சொல்கிறோம். இதே பாரத பூமி தான் தேவதைகள் வசித்த சொர்க்கமாக இருந்தது. அதனால தான் பாரத பூமியில் அவங்க வாழ்ந்ததன் நினைவாக கோயில்களில் அவங்களுடைய சிலைகள் பூஜை பண்ணுறோம், தெய்வங்கள் அப்படின்ட்டு. 33 கோடி தேவதைகள் இருந்தாங்க இங்கே. அது இந்தியாவுடைய மக்கள் தொகை முதல் 2500 வருஷம். ஏன்னா முதல் 2500 வருஷம் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும், அடுத்த 2500 வருஷம் இந்த பூமி நரகமாக மாறிடுது. சொர்க்கமாக இருக்கும்போது எந்த விதமான துக்கமும் இருக்காது. காரணம், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரன்ற இந்த 5 விகாரம் கொஞ்சம் கூட இருக்காது. இந்த 5 விகாரத்தை தான் சாத்தான் மாயா ராவணன் அப்படின்லாம் சொல்கிறோம் பல பேரால். அப்போ காமமே இல்லைன்னா எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா, யோக பலத்தினால குழந்தை பிறக்கும். ஆணும் அதாவது கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் பொழுது மனைவி கருவுருவாள். ஸோ அப்படி தான் சொர்க்கத்தில் குழந்தை பிறக்கும். அதனால தான் அவங்கள கோயில் கட்டி குமுடுறோம். கம்மம்னாலே என்னன்னு தெரியாமல் அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தாங்க ஸ்ரீ நாராயணன், ஸ்ரீராமர் இவங்கெல்லாம் முதல் 2500 வருஷத்துக்கு. வேறு யாரும் இல்லை, நாம தான் அப்படி இருந்தோம் ஆரம்பத்தில். 2500 வருடமாக அப்படி இருந்ததற்கு முக்கியமான காரணம், நம்மளை ஆத்மானு உணர்ந்தும் ஒவ்வொருத்தரையும் ஆத்மான்னு பார்த்தோம். ஆனால் 2500 வருடம் முடிந்த பிறகு என்ன ஆயிடுதுன்னா, ஆத்மான் நம்மளை ஆத்மான்னு நினைக்கிறத மறந்துடுறோம். அப்போ கண்ணுக்கு தெரிந்த உடல் தான் நாமன்னு தப்பாக புரிஞ்சுக்கிறோம், புலனின்பத்துக்கு அடிமையாகிடுறோம். உள்ளிருந்து ஆத்மா நினைக்கும்பொழுது வர அந்த பேரானந்த நிலை கட்டாயிடுது. அப்போ பேரின்பத்துக்கு பதிலாக புலனின்பத்தின் மூலமாக சிற்றின்பத்தை சுவைக்க கற்றுக்கிறோம். ஆனால் சிற்றின்பம் எப்போவுமே பேரே சிற்றின்பம் இல்லையா, ஒரு வினாடி இன்பத்தை கொடுத்து நம்மளை ஏமாத்திடும், பெரும் துயரை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். ஸோ இப்படியே ஏமாந்து ஏமாந்து மனிதன் அதே நேரத்தில் நிறைய பாவம், அந்த புலனின்பத்தை அடையிறதுக்காக நிறைய பாவம் செய்கிறான். காமம் கோபம் பற்று பேரச அகங்காரத்தினால உந்தப்பட்டு. ஸோ பாவம் மேலே பாவம் செய்கிறதுனால அதுக்கான தண்டனையும் நாளுக்கு நாள் அதிகமாக அவனுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. இப்படியே போனால் என்ன ஆகுறது? ஸோ மனிதன் பக்தியும், ஏன்னா வலி தாங்க முடியலன்னா எப்படிப்பட்ட நாஸ்திகனும் கடவுளை கூப்பிட ஆரம்பிச்சிடுவான். ஸோ கூப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்படியும் கூப்பிடாமல் இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி சூழ்நிலைக்கு அவங்க கண்டிப்பாக தள்ளப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி உலகம் மாறும். ஸோ அப்போ கடவுள் வரார், கடைசியில் வரார், வந்துட்டார், வந்து பல வருஷம் ஆகுது, இந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். அப்போ வந்து சொல்கிறார், இந்த பூமி சொர்க்கமாக மாறப்போகுது, நீங்கள் சொர்க்கத்துக்கு அதாவது சொர்க்கத்தில் தேவதையாக இருந்திருந்தால் தான் இந்த ஞானமே உங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும், ஆஹா இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன், ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சா, இது தானே அது அப்படின்னு உங்களுக்கு டக்குன்னு தோணும். அப்போ இந்த ஞானத்துடைய சாரமே மீண்டும் உங்களை ஆத்மானு வந்து பரமாத்மாவை ஒளிப்புள்ளியாக நினைவு செய்யுங்க. அவர் இருக்கிற இடம் செம்பு நிறமாக இருக்கிறதுனால செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவபெருமானை என்னுடைய அப்பான அன்பை நினைவு பண்ணுங்கள். அவர் கொடுக்குற ஞானத்தை தினம் தினம் கேளுங்க. அவருடைய ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. யூடியூப்பில் கூட B.K.Saravana Kumar தமிழ் முரளி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த வீடியோ கீழே ஹேஷ்டேக் தமிழ் முரளின் லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் கூட ஃபுல் முரளின் லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அவசியம் அந்த ஞானத்தை கேளுங்க. சரி, இந்த ஞானம் கடைசி 100 வருடம் தான் இறைவன் கொடுக்குறார். இதுக்கு முன்னாடி தேவைப்படலை, ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லாட்டினா சிருஷ்டி வளர்ச்சி அடையாது. ஏன் கடைசி 100 வருடம் கொடுக்குறார் அப்படின்னா, துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். இப்போ துக்கத்தில் இருக்கிறதுக்கு காரணம் பாவம் சேர்ந்துருச்சு. அந்த பாவத்துக்கு காரணம் காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம், அதில் 1 காமம். அப்போ சொல்லி தெரிவதில்லை மன்மதக்கலைன்ட்டு பாரதியார் எழுதுறார், அவருடைய அனுபவம், எல்லாருடைய அனுபவம். ஆனால் உண்மை என்னென்னா அது ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து வருது. அப்போ திடீர்னு அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை வரும்போது டக்குன்னு பற்றிக்குது. ஆனால் அது முன் ஜென்மத்திலேருந்து வந்த பதிவு, அது அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதை இப்போ எரிக்கணும். காமம்னா என்னன்னே தெரியாத அந்த நிலையை நீங்கள் அடையணும் பெரியவராக இருந்துக்கிட்டே.
ஸோ அதுக்கு அப்படி இருப்பவர் ஒரே ஒருத்தர் சிவபெருமான் மட்டுமே. ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்துவ பரிசுத்த போதகரேன்ட்டு ஒருத்தர் கூப்பிடும்போது அவர் கோபம் வந்து கேட்குறாரு, என்னை பார்த்து எப்படி சொல்லுவே, பிதாவை தவிர ஒருத்தவங்க கூட பரிசுத்தமானவன் கிடையாதுன்ட்டு. ஸோ அந்த பரமபிதா பரமாத்மா சிவபெருமான் மட்டும்தான் அவ்வளவு பரிசுத்தமாக எப்பவுமே இருக்கார். ஸோ சதாசிவம்னா அவர் ஒளியாக இருக்கார்னு மட்டும் அர்த்தம் கிடையாது, சிவனுடைய குணங்கள் எப்பொழுதும் அதே பரிசுத்தமாக இருக்குது, வேறு யாருக்குமே இந்த மகிமை பொருந்தாது. ஸோ சிவபெருமானை நினைத்து நினைத்து அவருக்கு சமமாக பரிசுத்தமாகி சொர்க்கத்தில் மிக உயர்ந்த பதவியை அடையலாம். நிறைய பதவி இருக்குது, அதில் மிக உயர்ந்த பதவி ஸ்ரீநாராயணன் பதவி, சிவனுக்கு ஈக்குவலான பதவி, அதாவது ஈக்குவலாக தூய்மையாக இருப்பார் நாராயணன். ஆனால் தான் ஹரிஹரனும் ஒன்றுன்றாங்க. ஆனால் சிவபெருமான் எப்பவுமே தூய்மையாக இருப்பார், ஏன்னா பிறப்பிறப்பு சக்கரத்திலே வரல. ஆனால் நாராயணன் அப்படி கிடையாது, ஃபஸ்ட்டு அவ்வளோ தூய்மையாக இருப்பார், அடுத்தடுத்த ஜென்மத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூய்மையுடைய சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும், கடைசியில் கலியுகத்தில் எல்லோரையும் மாதிரி அவரும் ரொம்ப அழுக்காயிடுவார். ஸோ இதுதான் மற்றவர்களுக்கும் சிவபெருமானுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் மகிமையெல்லாம் நம்மளை நாராயணனாக மாற்றிய சிவபெருமானுக்கே. ஆனால் சிவபெருமான் நம்மளை மாதிரி உடல் எடுத்து வரலை, அவ்வளோதான். அதனால தான் அன்பே சிவன்றார், சொர்க்கத்துக்கான வழியை காட்டி சொர்க்கத்துக்கே அவர் வர்றது கிடையாது. எவ்வளோ அன்பான தந்தை பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் காமத்தை விடணும் அப்படின்னா சிவபெருமானை நினைக்க நினைக்க அந்த சக்தி வரும். அதுக்கு முன்னாடி நான் அழியக்கூடிய உடம்பில்லை ஆத்மான்னு உணர்ந்து நினைக்கணும். நான் ஆத்மா நாராயணனாக இருக்கும்போது எனக்கு காமம் இல்லை, நான் ஆத்மா அடுத்தடுத்த ஜென்மத்தில் வரும்போது எனக்குள்ளே காமம் வரல, நான் ஆத்மா 2500 வருடமாக எனக்குள்ளே காமம் கொஞ்சம் கூட வரல, இப்படியெல்லாம் உங்களுக்குள்ளே பேசி 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 அந்த தூய்மையின் உணர்வை நீங்கள் உருவாக்கணும். அதற்கு பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக காமம் வந்தது, ஆத்மா சக்தியை இழந்ததுனால். இப்போ மீண்டும் சக்தியை அடையிறதுக்காக என்னுடைய தந்தை சக்திகளில் எப்பொழுதும் நிரம்பி வழியும் சிவபெருமானை நான் நினைக்கிறேன், ஆத்மாவில் சக்தி நிரம்புது அப்படின்ற உணர்வோடு நினைக்க நினைக்க உங்களுக்குள்ளேருந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாம் போய்கிட்டே இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவபெருமான் கொடுத்த அந்த ஞானத்தையும் தினம் தினம் கேட்டு அசை போட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் சிந்தனைகளை ஃபுல்லாக வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். சதா இதே சிந்தனையில் மூழ்கி இருக்கணும், கை கால்கள் உலகில் காரியத்தை செய்தாலும் இல்லை. ஏன்னா வேலை வந்து புத்திக்கு தான், மற்றபடி நீங்கள் எல்லாரையும் போல் மற்ற வேலையை செஞ்சிட்டு இருப்பீங்க. ஆனால் புத்தி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் புத்தினால் எந்த வேலை வேணாலும் பண்ண முடியும். இல்லையா, கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது வீட்டில் நடந்த விஷயத்தை நினைக்க முடியும், ஆஃபீஸில் நடக்க போகிறத நினைக்க முடியும், நினச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அதற்கு பதிலாக நான் நாராயணனாக இருந்தேன், பரிசுத்தமாக இருந்தேன், இப்போ பரிசுத்தமாகிட்டு இருக்கிறேன், இந்த கலியுகத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் கலியுகம் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற எண்ணத்தை சதா மனசில் எடுத்துகிட்டு வரணும். கலியுகத்தின் விஷயத்தை பார்க்கவோ கேட்கவோ கூடாது மற்ற மனிதர்களைப் போல். ஸோ விலகியே இருக்கணும், ஏன்னா சத்தியுகத்துக்கு நாம் தயாராகிட்டு இருக்கிறோம். அப்போ சத்தியுகத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன்ற அந்த எண்ணத்தை வரவழைக்க வரவழைக்க தான் அந்த சத்தியுகத்தில் இருக்கிற அந்த தெய்வீக குணங்கள் உங்களுக்குள்ளேருந்து வெளிவர ஆரம்பிக்கும். இதற்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஆக்சுவலாக ஹடயோகத்தில் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக இதுதான் உண்மையான இனிஷியேஷன் இல்லையா, சத்தியுகத்துக்கு போகிறதுக்கான இனிஷியேஷனே இது தான். அதை நாம் தான் உருவாக்கணும் எண்ணத்தின் மூலமாக. சரி, இப்போ நம்ம ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி, கல்யாணம் பண்ணலாமா? ஏன்னா கிளியராக தெரிஞ்சு போச்சு காமத்தை வெல்லணும், அப்போ எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஸோ இப்போ என்னென்னா, கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, கல்யாணம் ஆனவங்களுக்கு காமத்தை வெல்வதற்கான முயற்சி பண்ணணும். மனைவிக்கோ அல்லது உங்கள் கணவருக்கோ இந்த ஞானத்தை கொடுத்து அவங்களையும் இதுக்கு சமமாக்க முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். கல்யாணம் ஆகாதவங்க, அதே மாதிரி குழந்தை பிறந்தவங்களுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, குழந்தைக்கு இந்த ஞானத்தை கொடுத்து நல்ல வழியில் எடுத்துகிட்டு வர முடியும், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் கல்யாணம் ஆகாதவங்க அல்லது கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காதவங்க, அவங்களுக்கு தான் மெயினாக இந்த வீடியோ இல்லையா. கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், காமம் வேண்டான்னு முடிவு பண்ண பிறகு கல்யாணம் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அல்லது சரி ஓகே அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மைண்டு மாறும். ஆனால் காமம் இல்லாமலும் இன்னொரு காரணத்தை முன்வைப்பாங்க, அது என்னென்னா, நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்மளை பார்த்துக்கவும் ஒருத்தர் தேவை தானே அப்படின்ற ஒரு கேள்வி வைப்பாங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கும் சரி குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் அதே காரணத்தை தான் முன்வைப்பாங்க, நாளைக்கு நம்மளையும் பார்த்துக்க ஒருத்தர் தேவையில்லை அப்படின்வாங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணுறீங்களோ அவங்கள தான் நீங்கள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும், அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி.
குழந்தைனா இன்னும் இல்லையா, குழந்தைய 20 வருஷம் கிட்ட நீங்கள் தான் வளர்க்கணும். 20 வருஷம் உலகம் இருக்குமானே தெரியாது, குழந்தை இருக்குமானு கேரண்டி கிடையாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, அதை விடுங்க. அப்போ கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் உதவியாக இருக்குமே, சமைச்சு போடுவாங்க, ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வருவாங்க. ஸோ ரெண்டு பேர் சமமாக ஒரு குடும்பத்தை நடத்தும் போது நல்லா தானே இருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ இது வந்து அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்லாம் சொல்லலை, கரெக்டு தான், இருக்கும் தான். தனியாக இருக்கும்பொழுது சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது கண்டிப்பாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் பார்த்திங்கன்னா பைபிளில் இயேசு கிறிஸ்து சொல்வார், இந்த பாதை மலர்படுக்கையினாலான பாதை கிடையாது, முட்களினாலான பாதை. தன்னையே வெறுத்து தன் சிலுவை சுமக்க தைரியம் உள்ளவன் மட்டும் என்னை பின்தொடர்ந்து வர கடவன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இங்கே அந்தளவுக்கு கஷ்டம் கிடையாது, ஏன்னா இறைவனோடு போயிட்டு இருக்கிறோம், இறைவன் கையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு பெரிய கஷ்டமாக தெரியாது, ஆனால் சில தியாகங்கள் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ அதில் இந்த கல்யாணம் அல்லது குறிப்பாக வேறு ஒரு உறவு உருவாக்கிடக்கூடாது, அது கல்யாணம்னு இல்லை, லவ்வாக கூட இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம், எந்த உறவையும் புதுசாக உருவாக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏற்கனவே உருவான உறவுகள் வந்து அப்படியே பட்டம் படாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறார். சுத்தமாகவும் விலகிடவும் வேண்டாம் அப்படின்னும் சொல்கிறார். அதே நேரத்தில் ரொம்ப போய் ஒட்டிக்கவும் செய்யாதீங்கன்னு சொல்கிறார். இப்போ புத்தம்புது உறவை நீங்கள் உருவாக்கும் பொழுது கணவன் மனைவி அல்லது குழந்தை என்ன ஆகும் அப்படின்னா, மெயினாக இந்த ஞானத்தை எதுக்கு கொடுக்குறார் அப்படின்னா, தூய்மையாகிறதுக்கு கொடுக்குறார். தூய்மையாகிறதுக்கு என்ன பண்ணும், இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும். இறைவனை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத அளவுக்கு அவரை நினைக்கணும். அவரை தவிர உலகத்தில் உள்ள அத்தனையும் மறக்கிற அளவுக்கு அவரை நினைக்கணும். அப்போ தான் ஆத்மா தூய்மையாகுதுன்னு அர்த்தம். அப்படி தூய்மையானால் என்ன ஆகும், தூய்மையான ஆத்மா எதுக்கு இந்த அழுக்கான உலகத்தில் இருக்கணும்? ஸோ அந்தளவுக்கு 100% தூய்மை ஆச்சுன்னா ஆத்மா உடலை விட்டு பிரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அல்லது குழந்தை பெற்றுக்கிட்டீங்க அல்லது தத்து எடுத்துக்கிட்டீங்க, ஏதோ ஒரு உறவை உருவாக்கிட்டீங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதோ ஒன்றுன்னா, அந்த எண்ணம் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் காமம் மகா சத்ருன்றது. ஸோ காமம் சார்ந்த உறவு வந்து அது பாட்டுக்கு 24 hours உங்கள் மைண்டில் வந்து அது பாட்டுக்கு ஒரு மூலையில் ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அப்பா அம்மாவை கூட 24 மணி நேரம்லாம் நினைக்க மாட்டோம், அப்பா அம்மாவையோ சகோதரனையோ எந்த உறவையும் அப்படி நினைக்க மாட்டோம். ஆனால் காமம் சார்ந்த உறவு, கணவன் மனைவி, காதலன் காதலி, இது பார்த்திங்கன்னா மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், அதுதான் பெரிய பிரச்சனை. ஆனால் அந்த மாதிரி நீங்கள் கடவுளை நினைக்கணும் ஆக்சுவலாக. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுளை வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் கணவனையோ மனைவியோ வச்சிட்டீங்க. அதுதான் பைபிளில் கூட இருக்கும், எவன் ஒருவன் என்னை விட, அதாவது கடவுள் சொல்கிறார் இப்படி, என்னை விட, கடவுளை விட எவன் ஒருவன் தன்னுடைய மனைவியோ கணவனையோ சகோதரனையோ சகோதரியோ அப்பா அம்மாவையோ குழந்தையோ சொத்தையோ அல்லது தன்னையோ அதிகம் நேசிக்கிறானோ அவன் சொர்க்கத்தில் சத்தியமாய் பிரவேசிப்பதில்லை என்று சொல்கிறேன் அப்படின்னு வரும். காரணம் என்னென்னா, எத்தன் மீதும் பற்று இல்லைன்னா தான் ஆத்மா தூய்மையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அப்படி பற்று இல்லாத ஆத்மா தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க, அதனால தான் அங்கே எந்த துக்கமும் இல்லை. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆனீங்கன்னா தான், ஏன்னா ஆத்மா ஒரு ஜென்மத்திலேருந்து இன்னொரு ஜென்மத்துக்கு தன்னுடைய குணத்தை தான் எடுத்துகிட்டு போகுது. ஸோ அந்த நிலையை நீங்கள் அடையிறதுக்கு மிகப்பெரிய தடையாக உங்களுடைய வாழ்க்கை துணையும் குழந்தையும் சத்தியமாக இருப்பாங்க. ஏற்கனவே ஆகியிருந்தாலும் இருப்பாங்க, பட் இருந்தாலும் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அது நீங்கள் தான் பாலனை பண்ணணும், இல்லாட்டினா அதுவும் பெரிய பாவம் ஆகிடும். ஸோ அது ஏற்கனவே கர்ம கணக்கு உருவாக்கியாச்சு, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் புதியதாக உருவாக்கும்போது அது ரொம்ப வலியை கொடுக்கும், ஏன்னா இந்த உண்மை தெரிந்தும் விழுந்தோமே அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால தான் கடவுள் சொல்கிற வேண்டாம் கல்யாணம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னை யார் பார்த்துக்குவா அப்படின்வாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து எப்பயோ ஒரு தடவை தான் வரும். அதுக்காக வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு குடும்பத்துக்கே சமைச்சு போடுறது அல்லது ஒரு குடும்பத்துக்கே சம்பாதிச்சு போடுறதுன்றது சாதாரண வேலை கிடையாது இல்லையா. ஒருத்தங்க தனியாக இருக்கிறது வந்து இந்த ஞானத்தின் ரீதியாக இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டம். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்கணும்னா, இப்போ ஒரு பொண்ணே இருந்துச்சுன்னா அழகாக லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கலாம் இல்லையா, பசங்களுக்கு நிறைய இடம் இருக்குது. ஸோ அதனால் உண்மையிலே ரொம்ப ஈஸி தனியாக வாழறது. ஆனால் ஒரு குடும்பமாக உருவாக்கிட்டாங்க
அப்படின்னா மைண்டு ஃபுல்லாக அதுலேயே இருக்கும், மைண்டு ஃப்ரீயாக இருக்காது. சிவபெருமானை நினைப்பீங்க, ஆனால் சிவபெருமானோடு சேர்த்து மற்றதையும் நினைப்பீங்க, சிவபெருமானை விட அதிகமாக நினைப்பீங்க. அதனால் உயிர் பிரியும் நேரத்தில் சிவபெருமானை விட அதிகமாக உங்களுடைய சிந்தனையில் மற்றது இருக்கிறதுனால இங்கே தான் மீண்டும் பிறந்துடுவீங்க. நரகத்திலே கடவுள்கிட்ட போய் சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு பதிலாக மீண்டும் நரகத்தில் பிறப்பீங்க. மீண்டும் நரகத்தில் பிறந்து எங்கே பிறப்பீங்கன்னே தெரியாது. இந்த ஞானம் ஞாபகமும் இருக்காது. ஸோ இந்த ஞானம் உங்களுக்கு எப்போ கிடைக்குமோ, கிடைச்சா நீங்கள் எடுப்பீங்களோ எடுக்க மாட்டீங்களோ தெரியாது. இதெல்லாம் வேறு இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக ஒரு உறவை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த உறவே அடுத்த ஜென்மத்தில் உங்களை காலை வாரும். இதெல்லாம் வேறு இருக்குது. ஸோ இந்த ஞானம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த கிடைத்த ஞானத்தை முழுவதுமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னா புதியதாக உறவை உருவாக்காதீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ எந்த உறவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களாம், ஒருத்தனுக்கு வந்து ஒரு உடல் ரீதியாக செத்துடுவோம் அப்படின்னே அவனுக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு 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 சூழ்நிலை வருதுன்னு வச்சுக்கோங்க, அவன் நிம்மதியாக கடவுளேன்னு நினைப்பான், நேராக போய் சேருவான். ஆனால் மற்றவன் அந்த நேரம் என்ன பண்ணுவான், ஐயோ மனைவி இருக்குதே நான் வேறு நிறைய கடன் வாங்கிட்டேன் அவ எப்படி தனியாக கட்டுவா, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். ஐயோ குழந்தை இருக்குது அதோடைய நிலைமை என்னாகும், இல்லையா கண்டிப்பாக சாக போகிறான், கண்டிப்பாக வேறு உடலை எடுக்க தான் போகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி துடிக்க மாத்துமா. ஆனால் அப்படி எந்த உறவும் இல்லைன்னா எதை பற்றியும் அவன் கவலைப்படுத்தாலும் சுதந்திரமாக இருப்பான். மற்றபடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். பிரச்சனைகள்னால் என்ன, சமுதாயத்தில் அந்த சொந்தக்காரங்களாம் என்னப்பா கல்யாணம் ஆகலையான்னு கேட்பாங்க, இந்த மாதிரி ஆகும் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஆனால் இதில் நன்மை ரொம்ப அதிகம். ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். ஆனால் இந்த சமுதாயம் சொல்கிறத மட்டும் சிந்தித்து நம்ம விழுந்துடும், அப்படி விழாமல் இருக்கணும். அதுக்கு இறைவனுடைய ஞானமான அந்த முரளியை தினம் தினம் கேட்கணும். அதுதான் புத்திக்கான டானிக். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் விஷத்தை தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அமிர்தத்தை கடவுள் மட்டும்தான் கொடுக்குறாரு. ஸோ அதனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி பி.கே.சரவணகுமார் தமிழ் முரளின்னு சர்ச் பண்ணி அதை அவசியம் தினம் தினம் கேளுங்கள்.